வணக்கங்க வாயுக வளமுடன் எல்லோரும் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அளவு தெரியாத வாலியில் எப்படி பயோ பயோஎன்சியம் செய்யிருக்கு அதாவது என்னன்னா ஒரு கண்டெய்னர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு வாலி இருக்குது இல்லை ஏதோ ஒரு டப்பா இருக்குது அதோட அளவு எத்தனை எத்தனை லிட்டர் அது அளவுங்கிறது எனக்கு தெரியல ஸோ நான் எப்படி வந்து கால்குலேட் பண்ணி வெள்ளம் தோல் எல்லாம் நான் எந்த அளவில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் அடிக்கடி இந்த டவுட் கேட்பாங்க நம்ம அதுக்கு நிறைய விளக்கமும் கொடுத்துருக்கோம் அந்த மெத்தட் அது ரொம்ப ஈஸியான மெத்தட் அருமையாக ஒரு சிம்பிள் சொல்யூஷன் அது அதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ ஒரு ஒரு வாலி இருக்கு அது இத்தனை லிட்டர் தான் தண்ணி கொள்ள கொல்லும் அப்படின்னு சொன்னால் பண்ணி நம்ம அளந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ எங்கிட்ட வெயிட் மிஷினும் இல்லை எனக்கு அந்த கண்டெய்னரோட அளவு என்னன்னு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு வாங்க பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த வாலி தான் நான் இன்னைக்கு அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இது எத்தனை லிட்டருங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஸோ இதில் வந்து எப்படி நான் தண்ணி அளந்து போடுறது வெள்ளம் போடுறது தோல் போடுறது அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு சொன்னேன் பார்த்தீங்களா வாங்க பார்க்கலாம் இதை அளக்கிறதுக்கு நான் வந்து இந்த கப்பை எடுத்திருக்கேன் பாத்ரூம்ல நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்களா அந்த கப்பு நான் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து அளக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வாலியில் இந்த கப்பை வச்சு தண்ணி எத்தனை கப்பு வந்து இந்த வாலியில் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க இப்போ இந்த கப்பால இந்த நான் தண்ணி மோந்து ஊத்துறேன் எத்தனை கப்பு வருதுன்னு பாக்கலாம் ரெண்டு மூணு கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கப்பால இந்த வாலியில மூணு கப்பு தண்ணி வந்து ஃபில் ஆகுது ஓகேங்களா இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் கேல்குலேட்டர் ஆப் எடுத்துக்கோங்க அதில் நமக்கு எத்தனை கப் தண்ணி வந்துச்சு மூணு கப் தண்ணி இந்த வாலிஃபில்லாந்துச்சு அப்போ மூணு டிவைடட் பை பதினஞ்சு போடுங்க த்ரீ டிவைடட் பை ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஆன்சர் வந்துருக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டுனால் என்ன அர்த்தம் ஒரு கால் கால்னு அர்த்தம் ஓகேவா அப்போ இந்த கப்பில் இது தான் ஜீரோ புள்ளி ரெண்டு நான் பாருங்கள் இது வந்து ஒரு அரை ட அரை கப்பு இது வந்து ஒரு முக்கால் இப்போ ஜீரோ பாயிண்ட் டூன்னா இந்த கப்பில் கால் கப்பு நீங்கள் வெள்ளம் போடணும் இதுதான் வெள்ளத்தோட அளவு இப்போது எவ்வளோ தோல் போடணும்னு பார்ப்போம் வாங்க இப்போ நமக்கு இந்த மூணை பதினஞ்சால் வகுக்கும் போது வந்தது ஜீரோ பாயிண்ட் டூ இந்த ஜீரோ பாயிண்ட் டூ வெல்லத்தோட அளவு இந்த ஜீரோ பாயிண்ட் டூவை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள் மூணால் பெருக்கினிங்கன்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்துருக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அளவுக்கு தான் நம்ம தோல் போட போகிறோம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னால் இந்த கப்பில் இது அரைக்கப்பு அரைக்கப்புக்கும் கொஞ்சம் மேலே அதாவது பாயிண்ட் ஃபைவ்னால் அரை அதுக்கும் கொஞ்சம் மேலே அரை நூறு ஓகேங்களா அப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த கப்போ இல்லை கிண்ணத்துலேயோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னா கப்புக்கும் அந்த அரை கிண்ணத்துக்கும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கூட வந்து நீங்கள் தோல் எடுத்துக்கலாம் அது முன்ன பின்ன இருந்தாலும் தப்பு இல்லை நீங்கள் அரை கப்பு போட்டாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா அப்போது பாயிண்ட் சிக்ஸ்னால் இந்த கப்பில் அரை கப்புக்கும் கொஞ்சம் மேலே அறநூறு ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் போட போகிற காய்கறி பழத்தோவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து தண்ணியோட அளவு கண்டுபிடிக்கலாம் நம்ம மூணாவில் ஃபிஃப்டீனை டிவைட் பண்ணி வந்த ஜீரோ பாயிண்ட் டூவை பத்தால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் நமக்கு தண்ணியோடவு கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் டென்னால் மல்டிப்ளை பண்ணி நமக்கு டூ வந்திருக்கு நான் இந்த கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி நாம் ஊற்றணும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அளவு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த இருந்த கன்ஃபியூஷன்லாம் தீர்ந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை விட ஒரு ஈஸியான மெத்தட் இல்லைங்க இதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தடு ஸோ எங்கிட்ட ஒரு சின்ன வாளி இருக்குது ஒரு பெரிய டப்பா இருக்குது அதோடய அளவு என்னன்னு தெரியல நான் எப்படி என் சேம் அலர்ந்து போடுறது இந்த மாதிரியான சந்தேகம் இனிமேல் உங்களுக்கு வரவே வராது இந்த சூப்பரான மெத்தடில் இதே மாதிரியே நீங்கள் இனிமேல் உங்கள் என் சேமாக அளந்து கரெக்டாக செஞ்சு போடுங்க வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்பில் கேளுங்க வீடியோவை பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுட்ஸே கேட்கலாம் ஓகேங்களா இதில் நீங்கள் அளக்குறதுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த டப்பா நீங்கள் எடுத்துருக்கல கண்டெய்னரோட அளவை பொறுத்து கிண்ணமோ டம்ளரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரணும் அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கற்றல் பயோஎன்சைன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நம்ம கற்றல் சேனல் லிங்கையுமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்கை வையகம் நன்றிங்க